வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மாதிரி வினாத்தாள் பொது தமிழ்லேருந்து ஒரு ஐம்பது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே ஐம்பது கொஷின் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதுங்க பிளேலிஸ்ட் இருக்குது போய் பாருங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் இருக்கிற அடுத்த ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் பிள்ளை கறி வேண்டியவன் யார் சிவன் மெய்கள் அதோ அதே மெய்களோடு மயங்கும் மயக்கத்திற்கு என்ன உடன் என்ன பெயர் அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம் ஒரு மெய்யெழுத்திருக்குன்னா அதோட மெய்யெழுத்தோடு மயக்கம் அது வருது இல்லைங்களா அதுக்கு வந்து உடல்நிலை மெய்மயக்கம் சொல்றாங்க தங்கம் பஞ்சு ஆட்சி உண்கலம் இவை எந்த மெய்மயத்துக்கு எடுத்துக்காட்டுனா வேற்றுநிலை மெய்மயக்கம் வேறு எழுத்துகளோட வந்திருக்கதால இது வேற்றுநிலை மையமயக்கம் இங்கு பக்கத்துல கா வந்திருக்கு இஞ்சு பக்கத்துல சூ வந்திருக்கு இச்சு பக்கத்துல சா வந்திருக்கு இது மாதிரி ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தோட வேற்றுநிலை மைமயக்கும் இது பேர் வந்து வேட்டுநிலை மைமயக்கும் பெரிய புராணத்தில் எந்த மன்னர்களை பற்றி புகழப்பட்டுள்ளதுன்னா சோழர்கள் சோழர்கள் பத்தி தான் பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க திருவிளையாடல் புராணத்தில் எம் மன்னர்கள் பற்றி புகழப்பட்டுள்ளதுன்னா பாண்டியர்கள் உரைநடை இலக்கிய வகை தமிழ் மொழியில் வளர்ச்சி பெற்ற நூற்றாண்டு இருபது தென்றல் முல்லை ஆகிய பத்திரிகைகளை நடத்தியவர் கண்ணதாசன் மராட்டிய மன்னர்களின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம் வீர சிவாஜியின் இனம் வந்து மராட்டியர் வீர சிவாஜி அந்த மத இனத்தை சேர்ந்த மராட்டியர் இடைச்சங்கம் செயல்பட்ட தமிழாய்ந்த இடம் வந்து கபாடபுரம் தமிழகத்தின் மிகப்பெரிய பரப்பளவு மறைய காரணம் வந்து கடல் கோள் தமிழகத்தின் மிகப்பெரிய பரப்பளவு வந்து மறைஞ்சு போச்சுன்னா எதுக்காகன்னா கடல் கோளால் தான் நம்மளுக்கு மறைஞ்சிட்டு இருக்கு சொல்றாங்க அடுத்து புது வகை இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா விரு விருந்து கோவில் பாடியது உறுப்பு இடம்பெறுவது பிள்ளை தமிழ் கோவில் என்ற அந்த பாடல் வந்து இடம்பெற்றது வந்து பிள்ளைத்தமிழ்ல ஒளவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது பழந்தமிழ் பெண்ணீரின் திருமண வயது பனிரெண்டு ஒளவையார் படைத்த நீதி நூல்கள் மொத்தம் நான்கு பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கூறும் இலக்கியம் புறநானூறு ஆற்றுப்படை இலக்கியத்தை அறிவிக்கும் முதல் நூல் தொல்காப்பியம் நாதமுனிகள் சார்ந்திருந்த சமய பிரிவு வைணவம் நைடதம் காப்பியத்தின் கதைத்தலைவன் நலன் அடுத்து பல்லவர்கள் காலத்தில் வளர்ச்சி பெற்ற மதம் சைவம் ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ள சமண காப்பியம் மூன்று காம திலகன் என்று திருத்தக்க தேவரால் அழைக்கப்படும் பாத்திரம் ஷீவகன் நவகோடி நாராயணன் கதை தலைவனாக வரும் காப்பியம் பலையாபதி பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் புறநூல்கள் எண்ணிக்கை ஒன்று நேருக்கு நேர் பொருந்துவதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் சரியான விட எதுனா திணை ஐம்பது கண்ணன் சேத்தனர் கார் நாற்பது கணித மேதாவிய தப்பு ஐந்தினை எழுபது மதுரை கண்ணன் கூத்தனார் தப்பு ஐந்தினை எழுபது பொய்கை அறிதும் தப்பு திணை மொழி ஐம்பது கண்ணன் சேர்த்தனார் முதுமொழி காஞ்சி உணர்த்துவது நிலையாமையை திருக்குறளில் உரை உரை எழுதாதவர் தருமர் எழுதியிருக்காரு பரிமையழகர் எழுதியிருக்காரு மூவா எழுதியிருக்காங்க மாங்குடி மருதன் தான் வந்து உரை எழுதாதவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த வெளிநாட்டவர் யாருன்னா வந்து தான் வந்து மொழி வேந்தர் மூவருக்கு அடிகளே நீரே அழுருக என இவர் வந்து வேண்டிக் கொள்ள எழுதப்பட்ட காவியம் வந்து சிலப்பதிகாரம் புகழேந்தி எம் அரசவை புலவராக விளங்கினார் பாண்டியன் வீர சைவத்தின் பெருமையாக விளங்கும் நூல் ஆஹ் பிரபுலிங்க லீலை சமரச சண்மாக என்ற பெயர் தொடரை முதன் முதலில் கையாண்டவர் ராமலிங்க அடிகளார் கோயில் திருப்பணி செய்து வந்த மகளிர் தேவர் அடியார் பிள்ளை கறிப்படைத்தவர் சிறு தொண்டர் ஞான பாலுண்டவர் ஞான சம்பந்தர் மனுமுறை கண்ட வாசகம் எழுதியவர் வல்லலார் தாய்மானவர் வரலாற்றை எழுதியது கா சுப்பிரமணிய பிள்ளை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் விலங்கில வேனிலும் மூச வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என தொடங்கும் பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னா வந்து எண்பத்தி எட்டுக்கு பி திருநாவுக்கரசர் மாசில் ம வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் அது பாடினது திருநாவுக்கரசர் நம் ஆழ்வாரின் பிறப்பிடம் மயிலாப்பூர் உத்திர ராமாயணம் பாடியவர் ஒட்டக்கூத்தர் ராமசரிதம் என போற்றப்படுவது கம்பராமாயணம் சீதா புராணத்தில் உள்ள மொத்த காண்டங்கள் மூன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொண்ணூத்தி மூன்றாவது காரைக்கால் இயற்பெயர் என்ன புனிதவதியார் திருமூரல் வாழ்ந்த இடம் சிதம்பரம் உரையாசிரியர் என குறிக்க பெற்ற வழங்கியவர் இளம் புறனார் நீருக்கு நீர் பொருந்துவதை தெரிக தாமோதரம் பிள்ளை அவர் வந்து பதிப்புகளை மேற்கொண்டிருக்காரு சுந்தரம் பிள்ளை நாவல் திருவிகா சிறுகதை இது எல்லாமே தப்பு தாமோதரம் பிள்ளை வந்து பதிப்புகளை மேற்கொண்டிருக்காரு உரைநடை இலக்கிய வகை தமிழ் மொழியில் வளர்ச்சி பெற்ற நூற்றாண்டு இருபது உரைநடை வளர்ச்சியில உம் தமிழ்மொழி பெற்ற நூற்றாண்டு தான் இருபதாம் நூற்றாண்டு தான் உரைநடை வளர்ச்சி பெற்றிருக்கு மூவா எழுதிய உரைநடை நூல் ஒவ்வா செய்தி முருகன் ஓர் உழவன் என்னும் நாடகத்தை படைத்தவர் வேங்கட ரமணி மு முருகன் ஒரு உழவர் என்ற நாடகத்தை படித்தவர் வெங்கடரமணி மகாபாரத கண்ணியின் கதையை நாடமாக மாற்றியவர் பி எஸ் ராமையா மகாபாரத கண்ணியின் கதையை நாடமாக மாற்றியவர் பி எஸ் ராமையா சுகன விலாச சபையை ஏற்படுத்தியவர் பம்மல் சம்பந்தம் அமைதி என்ற நாடகத்தை எழுதியவர் பாரதிதாசன் அப்துல் ரஹ்மானின் பொது கவிதை நேயர் விருப்பம் தாமரை தடாகம் என்ற உரைநடை நூலை தந்தவர் டாக்டர் காடுவெல் பெண்மதி மாலையின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை சென்னை பட்டின பிரவேசம் என்ற நுண்டி நாடகம் எழுதியவர் வேதநாயக சாஸ்திரி கவிதை நடையில் எழுந்த தற்கால தமிழ் நாடகம் மனோன்மணியம் கவிதை நடையில் கவிதை மொழியாகவே வந்து நாடகம் எழுதியிருக்காங்கன்னா அது எதுன்னா மனோன்மணியம் அடுத்து பன்னாட்டு ஐநா கல்வி அறிவியல் பண்பாடு அமைப்பு அதாவது யூஎன்இஎஸிஓ தலைமையகம் அமைந்துள்ள பாரிஸ் காவிரி நதியும் பாயும் மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இதில் வந்து தமிழ்நாடு கர்நாடகாவில் தான் வந்து காவிரி நதி பாயுது கூட்டல் இயந்திரத்தை முதன் முதலில் கண்டறிந்தவர் பிளாசி பாஸ்கல் இந்தியாவின் மிக பெரிய சிகரம் நந்த தேவி பெரிய புராணம் என்ற நூலின் ஆசிரியர் சேக்கிழார் நாணயங்கள் தயாரிக்க பயன்படும் உலோக கலவை எது அப்படின்னா குபேர குப் குப்ரோனிக்கல் வரலாற்று ஒப்புமொழியின் தந்தை கிரீம் வரலாற்று மொழிகளின் தந்தை தந்தையான கிரீம் குணக்கு என்ற சொல்லால் அறியப்பட்ட திசை குணக்கு அப்படின்னா வந்து கிழக்கு இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது பட்டியல் இறுதியாக சேர்க்கப்பட்டுள்ள இந்திய மொழி கொங்கனி யானைக்கால் நோய் உண்டாகும் நுண்ணுயிரி காளான் சவூடு பரவலின் அழுத்தத்தை அதிகரிக்க செய்ய வேண்டியது கரைசலின் செறிவை அதிகப்படுத்துவது பிளீச்சிங் பவுடரின் வேதி பெயர் கால்சியம் ஆக்சிக் குளோரைடு கண்ட எந்த தாவர வகையில் சைலம் குளோய் காணப்படுகிறதுனா ஆன்ஜியோஸ்போம் இது என்ன ஜிகே கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்களே அதோட சேர்ந்து வந்திருக்கு கால்வனை யோசின் போது பயன்படுத்துவது துத்தநாக கலவை இந்திய மாநிலங்கள் அவையின் பதவிக்காலம் நிரந்தரமானது மாநிலங்கள் அவையின் பதவிக்காலம் வந்து நிரந்தரமானது அடுத்து வந்து உயர்ந்த அளவை விட உதவு உயரத்தை அளவிட உதவும் கருவி எது அப்படின்னா அல்ட் மீட்டர் மன்னரின் சந்திரகுப்தர் மௌரியர் ஆண்ட காலப்பகுதி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மகாத்மா காந்தி சம்ரான் சத்யாகிரகத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செய்து கற்றலை அடிப்படையாக கொண்ட கல்வி அடிப்படை கல்வி பின்வாதவற்றில் வகுப்பறையில் பொருந்தா நடத்தி எதனை குறிப்பிடுகிறதுனா ஆசிரியரிடம் மரியாதையின்மையை கீழ்கண்டவற்றில் எது சிறந்த முறையில் கற்றலுக்கு எரிதாக உள்ளதுன்னா கேட்டல் கேட்டல் மற்றும் முற்றுநோக்கல் இதுதான் வந்து சரியான விடை கீழ்கண்டவற்றில் எது கற்பித்தலுக்கு அதிகமாக ஏற்றதாக எதிர்பார்ப்பை கொண்டதுனா தெளிவான இலக்குகள் திறமையான கற்பித்தலுக்கு பின்வருவற்றில் எது முக்கியமாக காரணமாக அமைகிறதுனா பாடத்தில் ஆழ்ந்த அறிவு பாடத்தில் ஆழ்ந்த அறிவு இருந்தால் தான் அந்த திறமையை நடத்த முடியும் தொலைதூர கல்வியில் மாணாக்கள் சேர்வதன் காரணம் பணியாற்றி கொண்டே படிக்கலாம் முதல் நாள் நீங்கள் வர்க்கப்பறைக்கு செல்லும் பொழுது உங்கள் மாணாக்கரை ஈர்க்க என்னென்ன பண்ணுவீங்கன்னா அன்றாட வேலைகளை சரிவர செய்து வைப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுப்பாங்க இது வந்து நம்ம இது வந்து சைக்காலஜி கொஷின்ஸு உங்கள் மாணாக்கரில் சில வகுப்பிற்கு வெளியே இழிவான செயல்களை பயன்படுத்துவதை காண்கிறீர்கள் அவர் திரும்ப சரியான வழி அம்மாணர்களிடம் தனியாக பேசுதல் வகுப்பில் ஒரு மாணவன் அப்பொழுது இடையில் கேள்வி கேட்கும் பழக்கம் உள்ளவன் அவன் நீங்கள் எவ்வாறு நடத்துவீர்கள் வகுப்பு நேர முடிவில் வாய்ப்பு அளித்தல் முன் தொடக்க கல்வி என்பது ஐந்து வயது வரை அளிக்கப்படும் கல்வி ஆதார கல்வி முறை வகுத்தவர் காந்திஜி உலகில் அதிகமானோர் பேசும் மொழி சீன மொழி ஆசிரியரின் தலையாய கடமை அவர்களது மாணவர்களுக்கு ஆசிரியர் பணி எவ்வகை சார்ந்ததுனா தொழில் வகையை சார்ந்தது அலுவலகம் நிர்வாகம் பொழுதுபோக்கு தொழில் தமிழ் கழகம் எங்கு அமைந்துள்ளது தஞ்சாவூர் இந்தியாவில் எழுத்தறிவு வீதம் எது அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா தமிழ்நாட்டில் மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மொத்தம் பதினஞ்சு இருக்கு நுண்ணறிவின் தந்தை என போற்றப்படும் ஆல்பர்ட் ஃபீனே திட்டமிட்டு கற்பித்தல் என்பது வந்து கற்றவர் கற்பவர் கட்டுப்பாடுகளை கற்றல் உளவியல் என்பது கீழ்கண்ணும் ஒன்றினை அறிவியல் ஆகும் நடத்தை கற்பித்தல் பயிற்சி உருவாக்குவது மிக்க திறமை தென் மாநிலங்களில் மைய பல்கலைக்கழகம் அமைவிடம் கொடைக்கானல் தான் இருக்கு தமிழ்நாட்டு மாநிலத்தில் அரசு கல்லூரிகள் மொத்தம் ஏழு வந்து இருக்கலாம் இது பழைய மனித மனித வளர்ச்சியும் கற்பிக்கும் இயல் அறி இயற்கை அறிவியல் கற்பியல் கி ஐம்பதாவது கற்பித்தல் தொழிலை எவ்வாறு அழைத்தால் பொருத்தமானது என்பதை பின்வருவற்றில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது உன்னத பணி மொத்தமா வந்து இதுல வந்து நூறு கொஸ்டின் பார்த்திருக்கோம் அடுத்த வியலை மாதிரி வினாத்தால் இரண்டு இருக்கு இதுலேயும் வந்து தமிழ் நிறைய கொஷின்ஸ் இருக்கு இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்